வணக்கம் அறிவியல் எளிது நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் மாணவர்கள் காட்டி வரும் ஆதரவுக்கும் உடைய அன்புக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிவியல் என்பது ஒரு சிந்தனை முறை, அறிவியல் என்பது ஒரு புதிர் தீர்க்கும் முறை. எனவே அறிவியல் நமது வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அந்த அடிப்படையிலே அறிவியல் சிந்தனை முறை வளர்வதற்கு நிறைய சோதனைகளை செய்து அதன் மூலம் நாம் இந்த வாரம் நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய சில அறிவியல் கருத்துக்களை வைத்து நாம் சோதனை செய்ய இருக்கின்றோம். கோடை விடுமுறையை உல்லாசமாக கழிப்பதற்காக வேறுபட்ட மனிதர்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு புதிய அவர்களுடைய ஊர் எந்த ஊர்மா உங்களுக்கு? விழுப்புரம். விழுப்புரத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் பெரியவர்களை வைத்து இந்த சோதனை செய்ய போகிறோம். ரொம்ப ஒரு எளிமையான சோதனை தான் வந்து. இந்த சோதனைக்கு தேவையானது இதை மாதிரி ஒரு படிக்கட்டு. இதை மாதிரி பார்த்துருக்கீங்களா? இது என்னது? இதுக்கு என்ன பேர்? வாட் இஸ் தி நேம்? தெரியல. தெரியல உங்களுக்கு. இது வந்து ஸ்லிங்கி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். நீள் சுருள் அல்லது நீட்சி சுருள் இருக்கா, வளையல் மாதிரி இருக்கா, இதுக்கு என்ன பேர்? ஸ்லிங்கி. இது யார் கண்டுபிடிச்சாருன்னா ரிச்சர்ட் ஜேம்ஸ் என்ற அமெரிக்க கடற்படை பொறியாளர். அவர் வந்து நமக்காக விளையாடுறதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கல. அவர் எது கடற்படையில் வந்து கப்பலில் பொறியாளராக இருந்ததுனால சில பொருட்கள்லாம் கப்பலில் போகும் இப்படி ஆடி ஆடி கீழே விழுவோம் இல்லைம்மா. அது விழாமல் இருப்பதற்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி செய்து அதில் பொருளை வைக்கலாங்கிற ஒரு கருத்தில் இது செய்தாங்க, வடிவமைச்சாங்க. ஆனால் அது ஒன்றும் சரியாக வேலை செய்யலை. ஆனால் அது என்ன பண்ணாங்க, அவரும் அவருடைய மனைவியரும் சேர்ந்து இது ஒரு விளையாட்டு பொருளாக மாற்றிட்டாங்க. 1940லேருந்து ஒரு குழந்தைகளுடைய விளையாட்டு பொருளாக இது இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம நிறைய சோதனைகள் செய்யலாம். இப்போ வந்து இப்படி எடுத்துங்களேன், நீட்டிடுங்க சரியா? நீட்டிட்டு இந்த பக்கமாக இப்படி கொடுங்க. ஏன்னா அது நல்லா நீட்டி இப்படி தட்டுனீங்கன்னா இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் இங்கே பாரு அந்த பக்கம் போகுது. இங்கே கொடுக்குற அதிர்வுகள் அப்படியே அது வந்து பரவி அடுத்த முறைக்கு போகுது. வந்து இது வந்து அலை இயக்கம். என்ன இயக்கம்? அலை இயக்கம். இது என்ன மாதிரி அலை இருக்குன்னா நெட் அலைன்னு சொல்கிறோம். இப்போ இதே சிலிங்கியை இப்படி ஆட்டலாம். இப்போ பாருங்க, இப்பவும் தெரியுதா உங்களுக்கு? அலை மாதிரி தெரியுதா? நீட்டமாக தெரியுது. இது என்ன இயக்கம்? இதுவும் ஒரு வகையான அலைவு இயக்கம். இந்த அலைக்கு பேர் அலைவு. அப்போ அலைகள் இப்போ நீங்கள் கடலுக்கு போனீங்கள்ல, அலை பார்த்துருக்கீங்க. இது வந்து சுருள் வரக்கூடிய அலைகள், நெட்டலைகள், குறுக்கலைகள், இரண்டு வகையான சரியா? இப்போ அதை நாம் இந்த படியை வச்சு என்ன சோதனை செய்ய போகிறோம்னு பாருங்கள். செய்யலாமா? இப்போ பாருங்கள் என்ன செய்யணும். இது பாருங்கள், ரொம்ப நிறைய படி. நமக்கு எவ்வளோ படி வைக்கணுமோ அவ்வளோ படி நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் வீட்லேயும் படி இருக்குது, சின்ன சின்ன படியாக இருந்தால் அதில் கூட இதை செய்யலாம். வந்து செய்யலாமா? இது பாருங்க, இது வந்து இந்த சிலிங்கி, இது பெரிய சிலிங்கி, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதில் என்ன பொருள்? இது பிளாஸ்டிக் பொருள். அதுக்கு அடுத்து இருக்கிறது இது வந்து உலோகத்தானது, மெட்டல் சிலிங்கி. இது அதான் தெரியுதா? அது இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சுருளுடைய அமைப்பு தட்டையாக இருக்கும். கம்பி மாதிரி உருளையாக இருக்காது, இப்படி இருக்கும், தட்டையாக இருக்கும். வந்து அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது, இந்த மாதிரி மெட்டலில் இருக்குது, இது வந்து வேறு வடிவத்தில் இருக்குது. எப்படி இருக்குது? இது முறுக்கு மாதிரி ஏதோ வேறு வடிவத்தில் இருக்குது. எப்படி இருக்குது? ஸ்டார், நட்சத்திர வடிவத்தில் இருக்குது. இருக்கா? நட்சத்திரமாக இருக்கா பாருங்க, இருக்க. எல்லாமே இதுக்கு பேர் சிலிங்கி. இப்போ நாம் இதை வைத்து கொண்டு என்ன பண்ணுறோம் பாருங்க. வந்து மேலே வைத்து இந்த மேல் படியிலேருந்து ஒரு கொஞ்சமாக இப்படி எடுத்து விடுங்க. ஐ ஐ ஆ அருமை ஐயா. சின்ன பொடி, ஒரு சின்ன சிலிங்கை விடு. இது பாரு, எப்படி விடணும்? சின்ன சின்ன சிலிங்கி தான் வந்து வேகமாக போகுது. ஏன்னா சுருள் அமைப்பு தான் அதுக்கு காரணம் வந்து. சரியா? இப்போ இருக்கிற அதை விட மெட்டல் கூட பார்க்கலாம். மெட்டல் ஆ இது கொஞ்சம் கஷ்டம். இதை மாறி மாறி பார்க்கணும். அறிவியலில் நாம் நினைக்க நடக்காது நடக்காது வந்து என்ன பயிற்சி பண்ணணும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போதான் நான் போயிடுது. இந்த மேல் படியில் இருந்து வைத்த ஸ்லிங்கி இப்படி வச்ச உடனே அடுத்த படிக்கு தானே எப்படி குதித்து செல்கிறது, எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஜம்ப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக போகுது. இப்போ யார் இது முதல்ல இது நான் மட்டும் தான் இப்படி லைட்டாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரும் தள்ளி விடலை. எப்படி போகுது? தலைகளாக டக்கு டக்குன்னு அடுத்த படிக்கு தாவி தாவி செல்கிறது. அதற்கான காரணம் என்ன? ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை ஓரளவுக்கு சரியாக சொல்லிட்டாங்க. ஈர்ப்பு விசை அருமையான விட இருந்த ஈர்ப்பு விசை தான். ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழணும் அப்படின்னா அதற்கான காரணம் ஈர்ப்பு விசை இருந்தது. அதனால தான் ஈர்ப்பு விசை இருப்பதுனால தான் வெளியே வருது இருந்தேன். அது மட்டும் இல்லை, எப்படி வருது இப்போ வந்து இது மாதிரி இங்கே பாருங்களேன். இந்த சிலிங்க என்ன பாரு, இதை மாதிரி நேராக விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க இது பாருங்க வந்து இப்படி விடுறேன், நேராக தரையில் விடுறேன் வந்து சிலிங்கியா. இப்படி விட்டிங்க அப்படின்னா இப்படி விழுவதற்கு காரணம் ஈர்ப்பு விசை. ஆனால் இங்கே எப்படி வருது? மாறி மாறி தாவி தாவி வருது. அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். புரியுதா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? பொருள் நேரடியாக மேலிருந்து கீழே விழுவதற்கு ஈர்ப்பு விசை தான் காரணம். ஆனால் இந்த தாவி தாவி வருகிறது அதற்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன காரணம்? இப்போ நீங்கள் ஈர்ப்பு விசைன்னு சொன்னதால் நான் இப்போ இந்த பேனா வச்சுருக்கிறேன். இந்த பேனா வந்து இப்போ இங்கே வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த ஸ்லிங்கியை தள்ளின மாதிரி இந்த பேனாவை தள்ளி விடுங்க. அது ஒன்றும் தாவி தாவி வர்றதில்லை. என்னாச்சு? அது அங்கே அப்படியே ஜம்மு நின்றுக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்கில் தான் ஏதோ விஷயம் இருக்குது, இந்த ஸ்லிங்கில் தான் ஏதோ விஷயம் இருக்குது. அதனால தான் தாவி தாவி வருது வந்து. இந்த பேனாவில் வர எல்லா பொருளும் இப்படி வரணும் இல்லை, வரல. இந்த ஸ்லிங்கில் என்ன இருக்கும்? இப்போ வந்து ஒரு ரப்பர் இருக்குது. இப்போ ரப்பர் பேண்டை அப்படி இழுத்துடுறோம், விட்டால் என்ன ஆகும்? சுருங்கிடும். அப்போ அதுக்கு என்ன பேர்? அதுக்கு என்ன பண்பு இருக்குது? இழுத்துக்கிட்டு சுருங்கினதுன்னா என்ன இருக்குது? அது என்ன பேர்? அதுக்கு ரப்பருக்கு என்ன பண்பு இருக்கும்? என்ன பண்புடா இருக்கும்? நீட்சி தன்மை இருக்கும். எலாஸ்டிக் எலாஸ்டிக் இருக்கிறதுனால இருக்கும். அது மாதிரி இதுக்கு பாருங்க, இப்படி நீட்டுறோம், விட்டுட்டு நீட்டுறோம், விட்டால் சுருங்கிடுது. அப்போ என்ன இருக்குது? இது நீட்சி சுருள், நீட்சி சுருள், எலாஸ்டிக் தன்மை இருக்குது. எலாஸ்டிக் தன்மை இருப்பதனால மேலே வைக்கப்பட்ட இந்த ஸ்லிங்கி கொஞ்சமாக கீழே எடுத்துடுறோம். அப்படி உண்டு விட்ட உடனே புவியீர்ப்பு விசையினால் அது இழுக்கிறது. மேலே இருக்கும் பொழுது அதுக்கு புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். அது ஈர்ப்பு ஆற்றல் அல்லது நிலை ஆற்றல். நிலை ஆற்றல் என்பது தரையிலிருந்து மேலே தூக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு நிலை ஆற்றல் இருக்கும். இப்போ இந்த நிலை ஆற்றலானது விடும் பொழுது என்னாகும்? இந்த மீட்சி விசையினால் இதை போய் இதை அமுத்து திரும்பவும் அது அப்படி குதிக்கும், எகிரி குதிக்கும். அதுக்கு காரணம் என்ன? மீட்சி விசை ஆற்றல், மீட்சி நிலை ஆற்றல். இந்த மீட்சி நிலை ஆற்றல் அல்லது ஈர்ப்பு நிலம் மாறும். இந்த மாதிரி மாறும். மேலே இருக்கக்கூடிய பொருள் நிலை ஆற்றலானது வேறொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. என்ன ஆற்றலாக மாற்றப்படுகிறது? இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இயக்க ஆற்றல்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பயந்துடாதீங்க. இப்போ கைனட்டிக் ஹோண்டா அப்படிங்கிறோம். கைனட்டிக் அப்படின்னா இயக்கம்னு இருக்கும். இயக்க ஆற்றல் அப்படின்னா எந்த ஒரு பொருள் இயங்குகிறதோ அதற்கு இயக்க ஆற்றல் இருக்கும். இப்போ காற்று அடிக்கிறது அப்படின்னா காற்றுக்கு இயக்க ஆற்றல் இருக்குது. அது மாதிரி இந்த நிலை ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறுகிறது என்பதுதான் இதுக்கு காரணம் வந்து. அப்போது ஒரு பொருளினுடைய ஆற்றல் அல்லது ஒரு நிலையினுடைய ஆற்றல் வந்து எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறதுங்கிறான். அதுக்கு தான் ஆற்றல் மாறா கோட்பாடு. என்ன கொள்கையதே? ஆற்றல் மாறா கோட்பாடு உண்டு. ஒரு ஆற்றலை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலையாக மாற்றலாம், அழிக்கவோ ஆக்கவோ முடியாது, புதிதாக ஆக்க முடியாது, அது முற்றிலும் நீக்கவும் முடியாது. ஒரு நிலையிலிருந்து இன்னொன்னா மாற்றலாம். இப்போ வந்து மின்சார ஆற்றல் இருக்குது, அந்த மின்சார ஆற்றலை ஒளி ஆற்றலாக லைட்டாக மாற்றலாம். இல்லை மின்சார ஆற்றலை நம்ம வந்து சவுண்டு ஒளி ஆற்றலாக மாற்றலாம். இப்படி ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாற்ற தான் முடியுமோ ஒழிய புதிதாக முற்றிலும் அழிக்கவோ இல்லை நீக்கவோ முடியாது. இந்த கொண்ட இந்த இந்த படிக்கட்டில் இந்த சிலிங்கி வேலை செய்வதற்கு என்ன தத்துவம்? என்ன ஆற்றல் மாறா கோட்பாடு. இந்த படிக்கட்டில் இந்த மீட்சி சுருள் தாவி தாவி வருவதற்கான காரணம் என்ன? ஆற்றல் மாறா கோட்பாடு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆற்றல் மாறா கோட்பாடு என்பதுதான் இந்த வடிகட்டில் மீட்சி சுருளுடைய தத்துவம் ரொம்ப எளிமையான தத்துவம். இது மாதிரி பல வகையில் நம்ம வந்து சிம்பிள் எளிமையான சோதனைகள் செய்து அதன் மூலம் நீங்கள் வந்து அறிவியல் கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். சோதனை செய்து உங்களுக்கு பிடிக்குதா? அடுத்த சோதனை செய்வோம்.